Welcome to Vruksam. இன்னைக்கு variety of idli பண்ணிரலாம். சைட் டிஷ் என்னப்பா? பாசிப்பருப்பு சாம்பார். அது மட்டும் தான் ரெண்டு வகையான சட்னி. ஓகே பண்ணிரலாமா? பண்ணிரலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருளை வணக்கிக்கலாம். என்னென்ன வதக்கலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வரகொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுடலாம். கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கணும். நல்லா இந்த மாதிரி கலர் பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இப்படி வந்ததும் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்தா போதும். தேங்காவும் இதில் சேர்த்து தேங்காவும் நல்லா கொஞ்சம் வாசம் வர வரையும் வதக்கணும். இப்போது நல்லா தேங்காவும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கிலோ பருப்பு சேர்த்துக்கோம். பாசி பருப்பு, அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் போடணும். இதில் காய் எதுவும் சேர்க்காதனால சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பாதியாக வதங்கணும். இதோட கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்ட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இவ்வளவு வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப மசாலாவை சேர்த்தாச்சு. இதுல ஓரளவுக்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா கொதி வந்ததும் புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். டிஃபனுங்கிறதுனால நம்ம புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டோம். இப்போது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்படி நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண வீட்டு சுவையில் அரைச்சி விட்ட பாசி பருப்பு டிஃபன் சாம்பார் ரெடி. மினி இட்லி ஊற்றுறக்கு இட்லி தட்டை எடுத்து வச்சுப்போம். இதில் நாம் எண்ணெய் எடுத்து நெய் சேர்த்து தடவி வச்சிடலாம். இப்போ நாம் ஸ்பூனில் மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பானை நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம் உள்ளே வச்சிடலாம். இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இட்லியை நம்ம இட்லி தட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இட்லி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும்.
அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு குறைஞ்சோடனே கருவேப்பிலை பச்சை மிளகாய் தயிர் இட்லிக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சிருக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிருக்கு ஏற்ற உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கார பூந்தி, அவ்வளோதான். தயிர் இட்லி ரெடி. சில்லி இட்லி அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பொரியல் அடுப்பு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கோடனே கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மினி இட்லி சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெப்பர் லைட்டா தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுணும். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. மினி பொடி இட்லி செய்யறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு புரிஞ்சோடனே கருவேப்பிலை, வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இட்லி பொடி சேர்த்துக்கலாம். வச்சு ஒரு கரெக்டு தட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லியை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பரட்டி விட்டுட்டு இட்லியில் எல்லா பக்கமும் பொடி ஊற்றினதான்னு பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் பொடி தூவிடலாம். தூவி இறக்கிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவு உப்பு இருக்குங்கிறனால காய்க்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து மாவில் நம்ம ஆட் பண்ணி கலந்து இட்லி ஊற்றிடலாம். இப்போ அரிசி மாவில் இதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவில் நம்ம மணக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம்.
இப்போ கடாயில எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியிடும். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வதக்கி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் மேலே மாவு வச்சிடலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்க்கணும். அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 4 வெங்காயம், 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போனதும் இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணதும் இட்லி சேர்த்துக்கலாம். இட்லியை நல்லா கலந்து விட்டுறலாம். இட்லி நல்லா மிக்ஸ் பண்ணதும் லாஸ்டாக கொத்தமல்லி சாலை சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் இட்லி செஞ்சு முடிச்சிட்டோம். வாங்க பரிமாறலாம். இப்போ வெஜிடபிள் இட்லி, வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி ரெண்டே வச்சாச்சு. தயிர் இட்லி வச்சாச்சு. பொடி இட்லி வச்சாச்சு. கேப்சிகம் சில்லி இட்லி, தக்காளி பொடி மாஸ் இட்லி, சாம்பார் இட்லி வச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி வச்சுட்டு சாம்பார் ஊத்திக்கலாம். சாம்பார்ல இட்லி நல்லா நனையணும், அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், துருவி வச்சிருக்கிற கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ சட்னி வச்சுக்கலாம். புதினா சட்னி, பொட்டுக்கடல தேங்காய் சட்னி வச்சாச்சு. இன்னைக்கு வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.